அன்பார்ந்த 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய வகுப்பில் மனப்பாட செய்யுள் எழுதி அனுப்பியிருந்தேன். எல்லோரும் படித்து மனப்பாடம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 5 பாடல் மனப்பாடம் பண்ணி கொள்ள வேண்டியது. அடுத்ததாக 6 to 10 வரைக்கும் இன்றைக்கி பார்க்கலாமா, கவனிங்க. மொத்தம் உங்களுக்கு 20 பாடல் தான் திருக்குறளில் இருக்குது. 10 அல்லது இன்றைக்கி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பார்த்துடலாம். கவனிங்க. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரியது. அப்படின்னா என்ன? அதாவது ஒருத்தர் பயன், இன்றைக்கி இதை செஞ்சோன்னா நாளைக்கு இது கிடைக்கும். இன்றைக்கி திருமணத்துக்கு 1000 ரூபா மொய் வச்சோன்னா நாளைக்கு 2000 ரூபா நமக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்னு இல்லாமல் என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது பயன்தூக்கார் செய்த உதவி அவ்வாறு செய்யாமல் நமக்கு செய்த உதவியை நம்ம ஆராய்ந்து பார்த்தோமே என்றால் அது அந்த நன்மையானது கடலை விட பெரியது. அதாவது பிரதிபலனை அவங்க யாரோ நம்ம யாரோ இன்றைக்கி செஞ்சால் நாளைக்கு செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்காமல் நமக்கு யார் உதவி செய்தாங்களோ அந்த உதவியை ஆராய்ந்து பார்த்தால் அந்த உதவி தான் கடலை விட பெரியது. புரியுதா? அதுதான் பயன்தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின். நயன் தூக்கின்னா அதை நம்ம நினச்சி பார்த்தோன்னா, ஆராய்ந்து பார்த்தோன்னா நன்மை, அந்த நன்மை, அந்த உதவி கடலிற் பெரியது, கடலை விட பெரியது அப்படின்றாரு. அடுத்ததா, திணை துணை நன்றி செய்யணும் பனை துணையாய் கொள்வர் பயன்தெறிவர். திணை, திணைன்னு என்னன்னு தெரியும் இல்லையா? நவதானியத்தில் ஒன்று தான் திணை, வரகு, இதெல்லாம். அப்போது சின்னதாக குட்டியாக இருக்கக்கூடிய அந்த திணை துணை நன்றி செய்யணும் அப்படின்னா என்னது? உதவி செய்தால் கூட, ஒருவர் வந்து நமக்கு சின்ன உதவி செஞ்சால் கூட அதனுடைய பயன் பெருசாக இருந்ததுன்னா அப்படின்னா என்னது? தேவையான நேரத்தில் 1 ரூபா தான் நமக்கு வேணும், அந்த 1 ரூபா இல்லாட்டி பஸ்ஸில் கண்டக்டர் கீழே இறக்கி விட்டுருவார். அந்த நேரத்தில் முன்பின் தெரியாத ஒருத்தவங்க இந்தாங்க 1 ரூபான்னு கொடுக்குறாங்க இல்லையா, அது பெரிய உதவியா? இல்லை, ரொம்ப ரொம்ப சின்ன உதவி. அந்த உதவி எதை விட பெரியது? பனை துணையாய் கொள்வர் பயன்தெறிவர். சரியா? அப்போ அந்த உதவியை நம்ம எந்த அளவுக்கு நினச்சி போட்டுறோம் அப்படின்னா, பெரிய பனையளவு பெற்ற உதவியாக நினைத்து நாம் போற்ற வேண்டும். சரியா? அவ்வளோதான். அடுத்தது, நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இது சின்ன வயசுலேருந்து படித்த பாடல் தான். நன்றினா என்னது? பிறர் நமக்கு செய்த உதவி. மறப்பது நன்றன்று, நல்லதே இல்லை. ஆனால் அவங்க நமக்கு ஏதாவது நன்றல்லது செய்திருந்தால், நன்றல்லதுன்னா என்னது? நன்றி, நன்று இல்லாத, நல்லது இல்லாத, கெட்டது ஏதாவது செஞ்சிருந்தா, தீமை ஏதாவது செஞ்சிருந்தா, அந்த தீமையை என்ன பண்ணணும்? உடனே மறந்து விட வேண்டும். அவங்க செஞ்ச நன்மையை நம்ம மறக்கக்கூடாது. பிறர் நமக்கு செய்த நன்மையை நம்ம வாழ்நாள் உயிருள்ள வரைக்கும் நினைத்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பிறர் நமக்கு செய்த தீமையை உடனடியாக மறந்துவிட வேண்டும் அப்படின்றார். சரியா? அடுத்தது, என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. புரியுதா? அதாவது ஒருத்தர் வாழ்க்கையில் எந்த தவறு செஞ்சாலும் அதிலருந்து அவங்களுக்கு மீட்பு உண்டு, அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் செய் நன்றி, ஒருத்தர் செய்த உதவியை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு பெரிய, அது ஒரு மிகப்பெரிய கொடிய பாவம், அதற்கு மன்னிப்பே இல்லை அப்படின்றார். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. பிற செய்த உதவியை எவனொருவன் மறந்தானோ அவனுக்கு வாழ்க்கையில் மன்னிப்பே கிடையாது. வேறு எந்த தவறை செய்திருந்தாலும் கூட அவனுக்கு மன்னிப்பு உண்டு அப்படின்றாரு. இதெல்லாம் எளிமையான பாடல்கள் தான். அடுத்தது, வெகாமை அதிகாரத்திலிருந்து. வெகாமைன்னு என்னது? கோபப்படாமல் இருக்கிறது. அதை அதிலருந்து நமக்கு எத்தனை பாட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னா, 1-3 பாடல். கவனிங்க, அது வரைக்கும் நடத்திடலாம். படுபயன் வெகி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். சரியா? அதாவது அதாவது என்னது? அவன் பேஷியாலிட்டி, நடுநிலைமை, அதாவது தராசு எவ்வாறு நடுநிலையாக இருக்குமோ அதே போல் அந்த நடுவு நிலைமையை தான் ஒருத்தரை வாழ்க்கையில் மேம்பட செய்யும். அவ்வாறு இல்லாமல் ஒரு பக்கம் ஒரு
அச்சமாக ஒரு பக்க சார்பாக பேசக்கூடிய வேலையை செய்கிறது வந்து எவ்வளோ பெரிய நன்மை கிடைத்தாலும் அந்த செயல்களை செய்ய மாட்டார்கள். யார்? இந்த நடுநிலைமையை விட்டுவிட நினைக்காதவர்கள். அவங்க உயிரே போனால் கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஒருதல பட்சமாக பேச மாட்டாங்க. அப்படியாப்பட்டவங்க மிகப்பெரிய நன்மை அவர்களுக்கு கிடைத்தாலும் கூட என்ன செய்ய மாட்டாங்க. நடுவன்மை நாடுபவர் அப்படின்னா அந்த நடுவுநிலையை தவறாதவர் படுபயன் வைகி பழிபடுவ செய்யார், பழி தரக்கூடிய எந்த செயலையுமே செய்ய மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். சரியா? நீங்கள் ஒரு கோர்ட்லேயே நம்ம டெய்லி படம் பார்க்குறோம், சினிமா பார்க்குறோம், கதை பார்க்குறோம், உண்மையை பொய்யுங்கிறாங்க, பொய்யை உண்மைங்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னது? பணம். பணத்தால் அடிச்சிடுறாங்க இல்லையா? அவ்வாறு இல்லாமல் அதுக்கு யார் செய்ய மாட்டாங்க அப்படின்னா இந்த நடுநிலைமையில் உள்ள இருக்கிறவங்க அந்த தவறான செயல்களை செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறாரு. அடுத்தது, இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புண்மையில் காட்சியவர் அப்படின்னா, அதாவது ஐம்புலன்களையும், ஐம்புலன்கள் என்னது? மெய், வாய், கண், மூக்கு, காது. இந்த ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் தான். எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் பிறருடைய பொருளை என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டார்கள். புரிதா? இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் என்ற புண்மையில் காட்சியவர். ஐம்புலன்களையும் அடக்கி ஆள தெரிந்தவர்கள் பிற இல்லை என்று சொல்வதற்காக, வறுமை என்று சொல்வதற்காக வெகுதல் செய்யார், பிறருடைய பொருள்கள் மீது ஆசை கொள்ள மாட்டார் அப்படின்றார். அடுத்தது பாருங்க, அஹாமை செல்வத்திற்கு யாதனின் வெஹாமை வேண்டும் பிறன் கைப்பொருள். சரியா? அதாவது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் குறையாமல் இருக்கணும், அது மேலும் மேலும் வளரணும், என்றென்றைக்கும் புகழோடும் பேரோடும் இருக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? பிறருடைய பொருள்கள் மீது ஆசைப்படக்கூடாது. பேராசை தான் பெருநஷ்டம். அப்போ அஹாமை செல்வத்திற்கு யாதனின், நம்முடைய செல்வத்திற்கு எது நிலைமை நிலையானதாக இருக்கணும் அப்படின்னா, வெகாமை வேண்டும் பிறன் கைப்பொருள், பிறருடைய பொருள்கள் மீது ஆசை கொள்ளக்கூடாது அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு. மொத்தம் 12 பாடல்கள் பார்த்துட்டோம், 5 மனப்பாட செயல் எழுதி அனுப்பிட்டேன். நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க. திருக்குறள் எல்லாத்தையும் ஒரு தடவை வாசித்து பார்த்துட்டு அதனுடைய பொருளை புரிஞ்சுக்கோங்கம்மா. நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.